ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். நம்ம ஏற்கனவே டெய்லி ஒரு இன்கம் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சின்னதாக ஒரு ஜாப் பண்ற மூலமா நமக்கு இன்கம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஜாப் வந்து இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அதாவது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய போட்டோஸை இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ற மூலமா உங்களால டெய்லி பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்ம எப்படி இந்த ஒரு வெப்சைட் பயன்படுத்த போறோம், இந்த வெப்சைட் என்ன மாதிரியான வெப்சைட், இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ்ல மணி ஏர்ன் பண்றதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் 11 நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்ல வெப்சைட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஃப்ரீ பிக் அப்படிங்கிறது ஒரு நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுவும் ஹெச்டியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இதுல வந்து போட்டோஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம இங்க ஜாபா வந்து பண்ண போறோம். ஸோ இதே ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்ற இந்த வெப்சைட்ல நம்மளோட போட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ற மூலமா நம்மளால ஈஸியா பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா கடைசியா வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா செல்ஃப் கண்டென்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இது என்ன அப்படின்னா உங்களுக்கே இங்கே சொல்லியிருப்பாங்க, செல்ஃப் போட்டோஸ் அண்ட் வெக்டர்ஸ் அண்ட் பிஎஸ்டி டிசைன்ஸ் ஆன் ஃப்ரீ பிக். அதாவது நம்மளால இந்த போட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பிக் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல நம்மளால செல் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து போட்டோஸை வந்து கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த டீட்டெயிலாக சொல்ல வராங்க. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கீழே கட்ட பிகாமியா கான்ட்ரிபியூட்டர் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு கூகுள் ஆர் இமெயில் ரெண்டுல அது நம்மளால சைன் அப் பண்ண சொல்லும். ஸோ நம்ம ஏதாவது ஊரில் சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இதில் தான் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ இன்கம் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத விசிட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ டவுன்லோட்ஸ் நினைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபோட்டோஸ்க்கு எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட் தான் நடக்க போகுது. இதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போட்டோஸ் என்ன ஃபார்மெட்ல இருக்கணும், எவ்வளோ எம்பி குள்ள இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்து நீங்கள் டேரெக்டாக இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே மை பில்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு நியூவாக ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த பேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, மை டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிங்க அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். கீழே பில்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான நம்ம எல்லாமே ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம், உங்களோட ஐடி கார்டு, அட்ரஸ், உங்களோட சிட்டி கண்ட்ரி எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பேமெண்ட் மெத்தட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேபால் அண்ட் பேனியர் இந்த ரெண்டு மூலமாக உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மணி வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இமெயில் ஐடி கேட்போம். அவங்க உங்களோட பேபால் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா உங்களுக்கு நீங்க மணி ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா விதமான மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா பேபால் மூலமா கிரெடிட் ஆயிட போகுது. ஓகேங்களா? ஸோ இல்ல பேபால் இல்ல பேனியர் தான் இருக்கு அப்படின்னா நீங்க அது கூட வந்து கொடுத்துக்கலாம். இல்ல பிரதா எனக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் கிடையாது, நான் எப்படி வந்து ஓபன் பண்றது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பேபால் அப்படி டைப் பண்ணுங்க. எப்படி பேபால் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிற செப்பரேட்டா வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ மூலமா எப்படி வந்து ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமா நம்ம போட்டோஸ் வந்து செல் பண்ணி அதுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்றது அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ பிக் அப்படிங்கிறது ரொம்ப ஜெனியூனான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமா நிறைய விதமான போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம எப்படி போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்றோம் அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம். உங்ககிட்ட ஹெச்டி போட்டோஸ் இருக்கு அப்படின்னா அதை டேரக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களால ஏஐ சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஸ் வந்து ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ பிக் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ஸ் மூலமா எப்படி வந்து போட்டோஸ் அப்லோட் பண்றது, எப்படி வந்து நம்ம பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம எந்த வித இமேஜஸ் எதுவுமே வந்து என்கிட்ட இல்ல பிரதர், நான் எப்படி வந்து ஹெச்டி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் வந்து இந்த இதுல வந்து மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஏஐ பயன்படுத்தி நம்மளால இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏஐ பயன்படுத்தி இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்கான வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்க போகுது. இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ கூகுள் மூலமா நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 30 இமேஜஸ் பண்ணி அப்புறம் உங்களால ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல போகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பே பண்ணி தான் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான இமேஜஸ் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒன்று நம்ம டைப் பண்ணிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஃபி அண்ட் டேபிள் அப்படின்னு டைப் பண்ணி ஜென்ரேட் கொடுத்துருக்கேன். கீழே பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா வந்து வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து காஃபி ஆன் பிளாக் டேபிள் அப்படின்னு நம்ம டைப் பண்றேன். ஸோ அதுக்கு இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருச்சு. இதை நம்ம டேரக்டா டவுன்லோட் பண்ணிட்டு அது சொன்ன மாதிரி ஃப்ரீ பிக்ல போய் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் ஆக போகுது. அந்த இன்கம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பேபால் மூலமாக வந்துட போகுது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறது. இந்த ஜாப்பில் நிறைய பேர் பண்ணிட்டு டெய்லி ஒரு 1000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியுது இந்த ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் மூலமாக. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் ப்ளஸ் வந்து ஏஐயோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்ட்ரெஸ்டிங் டைம் உங்களுக்கு பார்க்கேன். அது ஒரு டாட்டா, பை பை.